Chennai Buckingham கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் பக்கிங்காம் கால்வாய் தற்பொழுதைய நிலை குறித்த கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஷெலினா நேரலையில் இணைகிறார். வணக்கம் ஷெலினா, உங்களுடைய விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாவதி, சென்னையின் முக்கிய அதாவது நீர்வழி போக்குவரத்து பாதையாக இருந்த பக்கிங்காம் கால்வாயின் தற்போதைய நிலைதான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக பக்கிங்காம் கால்வாயானது நீர்வழிக்கு முக்கிய போக்குவரத்து பாதையாக அமைந்திருந்த நிலையில் தற்பொழுது அது கழிவுநீர் பாதையாகவே முழுவதுமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக அந்த பக்கிங்காம் கால்வாயை பொறுத்தவரையிலும் ஆங்கிலேயர் காலத்தில் இதில் தான் நீர்வழி போக்குவரத்து முக்கியமான ஒரு பங்கு வகித்திருந்தது. இந்த நிலையில் முழுவதுமாக அதாவது 1970 பிறகாகவே இந்த நீர்வழி போக்குவரத்து பாதையானது முழுவதுமாகவே கழிவுநீர் கால்வாயாக தொடர்ச்சியாக மாறி வந்தது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே தற்போது வரையிலும் இந்த நிலையில் தான் இருக்கிறது. இதனை தூர்வார வேண்டும் என்று தொடர்ச்சியாகவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக 2014ஆம் ஆண்டு இந்த நீர்வழி பாதையை முழுமையாக தூர்வார வேண்டும், அதே போல மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது 2 நாட்களுக்கு முன்னதாக வந்திருந்த நிலையில் இதனை முழுமையாக தூர்வார வேண்டும், அதே போல பக்கிங்காம் கால்வாயை பொறுத்தவரையிலும் முழுமையாக ஆக்கிரமிப்புகள் சூழ்ந்திருக்கிறது, அதே போல ஆகாய தாமரை குப்பைகள் கழிவுநீர் உள்ளிட்டவை சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் அதை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அங்கிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு வேறு மாற்றீடம் வழங்க வேண்டும், அதே போல ஆகாய தாமரை உள்ளிட்டவை முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு கழிவுநீரை அகற்றி அதே போல இதனை முழுமையாக தூர்வாரினால் சென்னையை அழகுமிகு சென்னையாக மாற்றலாம். அதே போல ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய சென்னை 2.0 திட்டம் அதாவது சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழாக இது கொண்டு வரப்பட்டு முழுமையாக இதனை சுத்தம் செய்ய வேண்டும். அதே போல ஆங்கிலேயர் காலத்தில் நீர்வழி போக்குவரத்து பாதைக்கு முக்கிய பங்கு வகித்த இந்த பாதையை தற்பொழுது முழுமையாக செயல்பாடற்று கிடக்கக்கூடிய சூழலில் இதனை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 1801ஆம் ஆண்டு இந்த பக்கிங்காம் கால்வாயானது கட்ட தொடங்கியது. விஜயவாடாவிலிருந்து குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரக்காணம் வரையிலும் இந்த நீர்வழி பாதையானது 420 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த கால்வாயை முழுமையாகவே போக்குவரத்து அதாவது நீர்வழி போக்குவரத்துக்கும் அதே போல வர்த்தகத்திற்கும் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்பொழுது அது முழுமையாகவே கால்வாயாக இருந்தது கழிவுநீர் கால்வாயாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இந்த கழிவுநீரை முழுமையாக அகற்றி மீண்டும் நீர் போக்குவரத்திற்கு வழி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எரிபொருள் விலை உயர்வு, அதே போல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதே போல சென்னையில் போக்குவரத்து நெரிசல் முழுமையாக இருக்கக்கூடிய சூழலில் சென்னை பொறுத்தவரையிலும் இந்த நீர்வழி போக்குவரத்து முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பொருளாதார நிபுணர்களும் இதற்கு வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள். அதே போல குறிப்பாக 20% இந்த கால்வாயானது முழுமையாகவே ஆக்கிரமிப்புகள் சூழ்ந்திருப்பதாகவும் அதே போல 80% மீண்டும் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். 80%ஆக இந்த இருக்கக்கூடிய சூழல் முழுமையாகவே அதனை சுத்தம் செய்தால் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். ஆங்கிலேயர் காலத்தில் இதை குறிப்பாக வர்த்தகத்துக்கு பயன்படுத்த வந்த நிலையில் தற்பொழுதும் அதனை மீண்டும் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் இந்த விஜயவாடாவிலிருந்து குறிப்பாக விழுப்புரம் வரையில் இருக்கக்கூடிய இந்த நீர்வழி பாதையை முழுமையாக சரி செய்ய வேண்டும் என்பதை அவர்களின் கோரிக்கையாகவும் வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்பதற்கு முன்னதாக தேர்தல் அறிக்கையில் கூட தெரிவித்திருந்தார்கள் இந்த பக்கிங்காம் கால்வாயை முழுமையாக தூர்வாரப்படும் என்றும் தெரிவித்திருந்த சூழலில் 2023க்குள் இந்த பக்கிங்காம் கால்வாய் முழுமையாக தூர்வாரப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதற்கான பணி மேற்கொள்ளப்படாமலேயே தற்போது வரையிலும் நீட்டித்திருக்கிறார்கள். பக்கிங்காம் கால்வாயை பொறுத்தவரையிலும் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதான இடங்களில் இந்த நீர்வழி பாதையானது செல்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய சிம்சனில் இருக்கக்கூடிய இந்த நீர்வழி பாதையை தான் நாம் பார்த்து வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த நீர்வழி பாதையில் முழுமையாகவே ஆகாய தாமரையானது நிறைந்திருக்கிறது. அதே போல எழும்பூரில் இருக்கக்கூடிய கால்வாயிலும் கூட இதே நிலைமை தான் தற்போது வரையிலும் இருக்கிறது. குப்பைகள் நிரம்பி அதே போல ஆக்கிரமிப்புகள் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு முழுமையாக வீடுகள் கட்டியிருக்கக்கூடிய சூழலில் முழுமையாக அதனை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ச்சியாகவே இந்த கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. மீண்டும் இந்த 2023க்குள் இந்த பக்கிங்காம் கால்வாய் முழுவதுமாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அனைவரும் கோரிக்கையாகவும் வைக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.